வெல்கம் டு தமிழ் விஎஃப்எக்ஸ் லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போட்டோகிராஃபி. இந்த போட்டோகிராஃபினா எப்படின்னா, நம்ம எப்படி பார்க்கணும்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் போய் நம்ம வந்து சாப்பிட்றோம், அந்த கடை சாப்பாடு சூப்பராக இருக்கு, நம்ம வந்து ஏய் மச்சி அந்த கடைக்கு போகணும்டா, சாப்பாடு செம்ம சூப்பரா, நீயே போய் சாப்பிடலாம், நம்ம நெக்ஸ்ட் வீக் போகலாமா அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஏன் அப்படி? அந்த கடையில் அவங்க சமைக்கிற அந்த டேஸ்ட்டு, அவங்க மிக்ஸ் பண்ணுற அந்த மசாலா, அதுதான் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, எல்லோரும் அங்கே போய் சாப்பிட தூண்டுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம கேமரா வாங்கிட்டோம், ஆட்டோ ஃபோக்ஸில் எடுத்தோம்னா கேமரா டிசைட் பண்ணும், கேமராவே ஐஎஸ்ஓ அப்ரேச்சர் சட்டர் ஸ்பீட் எல்லாம் செட் பண்ணும், ஒரு பிக்சர் கொடுக்கும். நம்ம நினைக்கிற பிக்சர் வருமா? வராது. அதே தான் இப்போ நம்ம சமைச்சோம், நம்ம கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், செம சூப்பராக யாரா பண்ணுதுன்னா, நம்ம பண்ண வச்சு அப்படிங்களா? அதே தான் நம்ம தான் செட் பண்ணணும் எல்லாமே. நம்ம பார்க்குறத பிக்சர் அப்படியே நம்ம கேமராவில் எடுக்க தெரியணும். நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? ஒரு கேமரா வாங்கின உடனே நம்ம அதை தெரிஞ்சிக்க வேண்டியது மூணே மூணு விஷயம்தான், அப்பச்சர் சட்டர் ஸ்பீட் ஐஎஸ்ஓ. ஸோ இதெல்லாம் என்ன, இது என்ன, எப்படி செட் பண்ணுறது, எந்த மாதிரி அதை வந்து ஒரு பிக்சரை பார்த்து எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன ஒரு செட்டிங் இருக்கணும் இந்த மாதிரி பிக்சருக்கு, இந்த மாதிரி சீனுக்கு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து அப்பச்சர். ஓகே, அப்பச்சர்னா என்ன? நம்ம கண்ணில் எப்படி கருவிழி இருக்கோ அதே தான் கேமராக்கு ஒரு கருவி தான் அந்த அப்பச்சர். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளோட வந்து கருவிழி சுருங்கி விரியும் நம்ம பார்க்கறத பொறுத்து. அதே தான் அப்பேச்சரில் அந்த அந்த லென்ஸ் இருக்க ஹோல் தான் கருவிழி, அது பெருசாகவும் சிறுசாகவும் நம்ம செட் பண்ணுறத பொறுத்து. இப்போ நம்ம அப்பேச்சரை எப்படி செட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கெனாலில் வந்து ஏவியும்பாங்க, நிக்கால்ல வந்து ஏம்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கண்ணு உள்ள கருவிழி தான் கேமராவில் அப்பேச்சர்னு சொல்கிறோம். இந்த பிக்சரில் வந்து நம்ம காமிக்கிறது என்னன்னா வந்து F லோ நம்பர்லேருந்து F ஹை நம்பர். இந்த பிக்சரில் F 1.8லேருந்து F 22 காமிச்சிருக்கோம். அந்த லென்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா உள்ள கருவிழி பார்த்தீங்கன்னா, F 1.8 பெரிய ஹோலாக இருக்குது, F 2.8 அதை விட சின்ன ஹோலாக இருக்குது, F 4.0 சின்ன ஹோலாக இருக்குது, அதை விட F 5.6 சிறுசாக இருக்குது, F 8 சிறுசாக இருக்குது, F 11 இன்னும் சிறுசாக இருக்குது, F 16 ரொம்ப சிறுசாக இருக்குது, F 22 ரொம்ப சிறுசாக இருக்குது. நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், பெரிய ஹோலாக இருந்தால் எல்லாம் அந்த பிக்சரில் இருக்க எல்லாம் தெரிஞ்சிடும், நம்ம கேமராவில் வந்து கேப்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்போம். இங்கே அப்படி கிடையாது. அப்பச்சருங்கிறது அதாவது வந்து எவ்வளோ தூரம் அவன் உள்நோக்கி அந்த பிக்சர் நம்ம எடுக்க முடியும், அதுதான் வந்து டெப்த் ஆஃப் த ஃபீல்டும்பாங்க. இங்கே பெரிய ஹோலாக இருந்தால் அந்த டெப்த்து கம்மியாக இருக்கும், சின்ன ஹோலாக இருந்தால் நல்லா டெப்த்தாக இருக்கும். இப்போ இந்த டெப்த் ஆஃப் த ஃபீல்டை புரிஞ்சுக்கிறதுக்காக கிளாஸை வரிசையாக நிப்பாட்டி விட்டுட்டு சென்டர் கிளாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது சென்டர் கிளாஸ் நல்லா தெரியும், அடுத்த உள்ள கிளாஸ்லாம் நல்லா தெரியாது. இப்போ நம்ம வந்து எஃப் நம்பரை நம்ம வந்து சிறுசுலேருந்து பெருசு கூட்டும் போது ஒவ்வொரு கிளாஸாக நமக்கு வந்து தெரியாத நம்ம நல்லா பார்க்க முடியும். இந்த பிக்சரில் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 2.8லேருந்து நம்ம வந்து கொஞ்சமாக மேலே கூட்டும்போது அந்த பிக்சர் வந்து அடுத்தடுத்த கிளாஸ் நல்லா கிளியராக தெரியதை பார்க்க முடியும். எஃப் நம்பர் அதிகமாக அதிகமாக கிளாஸ் 1லேருந்து கடைசி கிளாஸ் வரைக்கும் அது நம்ம கிளியராக பார்க்க முடியும். இதுதான் டெப்த் ஆஃப் த ஃபீல்டு. இப்போ எஃப் நம்பரை ஹையர் செட் பண்ண நம்ம அந்த கிளாஸை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். மொதல் கிளாஸ்லேருந்து கடைசி கிளாஸ் வரைக்கும் பார்க்க முடியும். இதுதான் டெப்த் ஆஃப் த ஃபீல்டுன்றது. ஒரு கேமரா வாங்கிட்டு மொதல் ஒரு 2-3 வாரம் ஆட்டோமொபைல் எடுக்கலாம்,
அந்த பிக்சரை பாருங்கள். அப்புறம் அந்த அப்பச்சர் மோடை மாற்றி மாற்றி செட் பண்ணி அதே பிக்சரை திருப்பி நீங்கள் பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஷட்டர் ஸ்பீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.